எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் பெரிய ஹாய். நான் துருத அனிமேட்டன்ஸ் தமிழா. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து பென்டன் வீடியோ தான் ரெடி பண்ணணும்னு நினச்சேன். பட் இந்த அப்டேட் வந்தாலும் நான் சீக்கிரமாக போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். சரி, அடுத்து வந்து என்ன பென்டன் வீடியோ போடலாம் அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக வந்து ரெண்டு ஆனிமிஸ் வந்திருக்கு. ஒரு ஆனிமி ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. பட் இப்போ தான் எனக்கு போடணும் அப்படின்னு தோணுச்சு, இந்த ஆனிமியோட சேர்த்து போடலாம் அப்படின்னு வந்து அதையும் ஆட் பண்ணிட்டேன். சரி, அதான் கேஸ் புது ஆனிமி அப்டேட் வந்திருக்கு, அதை பற்றி வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாரும் இப்பவே அட்டகாசமான ஷோ வருது, அத பாத்துக்க மாட்டீங்க. நான் குட்டியா குட்டியா இருக்கிற ஹீரோ உன்ன ஆக்க போறேன் ஜீரோ. புலான் கிரேசினஸ், புலான் மஸ்தி, புலான் லாக். இப்ப வந்ததா மஜா? அப்படியே மயங்கிடுவீங்க. அடடா, சிக்கல் ஆயிடுச்சே. பார்க்க போறீங்க பிராண்ட் நியூ ஷோ ஓபொச்சாமா-குன், திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 7:30 மணிக்கு. ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதில் வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், ப்ரோ இந்த மாதிரி ஒரு ஆனிமே வந்து சோனியாயால் வரப்போகுது ப்ரோ அப்படின்னு சொன்னார். எங்கடா ஆனிமேக்ஸாக மாதிரி சோனியாயா மாதிரிச்சு, அதுக்கப்புறம் எங்கே வரப்போகுது அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நானும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் கமெண்ட் பண்ணேன், எங்கே வரப்போகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரோமோ பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சு இந்த ஆனிமே வரது வந்து பார்த்தீங்கன்னா 100% கன்ஃபார்ம். ஸோ இந்த ஆனிமே பார்த்தீங்கன்னா சோனியாயால் வந்து பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு வரப்போகுது. மண்டே டு ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா எல்லாமே நியூ எபிசோட்ஸ் தான் போட போகிறாங்க. நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து சின்சான் டோரிமான் அந்த மாதிரியே ஆனிமிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி புது புது ஆனிமீஸ்லாம் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து மறுபடியும் வந்து புது புது ஆனிமீஸ்லாம் வந்து கொண்டு வருவாங்க. இப்போ சோனியாவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து மட்டமான கார்ட்டூன்ஸாக போட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆனிமி வந்து நம்ம சப்போர்ட் கொடுத்தா இதே மாதிரி நிறைய ஆனிமீஸ் வந்து அவங்க ரைட்ஸ் வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக கொண்டு வருவாங்க. இந்த அனிமையை பற்றி கடைசியாக வந்து ஒரு விஷயம் சொல்லணும். ஸோ இந்த வீடியோ எண்டில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக அந்த விஷயம் இருக்கும். சோனியா யாக் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த மாதிரி நிறைய அனிமீஸ்க்கெலாம் நம்ம வந்து சப்போர்ட் கொடுத்தா மட்டும்தான் அவங்க மறுபடியும் அனிமையை கொண்டு வருவாங்க. நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். ஸோ மறக்காமல் பாருங்கள் கை, சோனியாவில் பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு அவங்க வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இந்த ஷோவை பற்றி பெருசாக வந்து எதுவுமே கிடைக்கல எனக்கு. விக்கிபீடியாவில் கூட பார்த்தேன், விக்கிபீடியாவில் வந்து இந்த மாதிரி ஒரு பேஜே கிடையாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா கிடச்ச இன்ஃபர்மேஷனை மட்டும் வச்சு சொல்லிட்டு இருக்கேன். மறுபடியும் சொல்கிறாங்க, சோனியாவில் வந்து 7 மணிக்கு டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க, மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்ருங்க இந்த மாதிரிலாம் வரப்போகுது அப்படின்னு. வாங்க அடுத்து என்ன அனிமே வரப்போகுதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த ஆனிமே பார்த்தீங்கன்னா வந்து ஜனவரி லாஸ்ட்லேயோ இல்லை பிப்ரவரி ஸ்டார்டிங்லேயோ எப்போயோ பார்த்தேன். அப்போவே நான் வந்து உங்களுக்காக ஒரு வீடியோவாக போடணும் அப்படின்னு நினச்சேன். இதுக்காக ஒரு வீடியோ போடுறதா அப்படின்னு சொல்லிட்டு சரி கம்யூனிட்டி டேப்பில் தான் போடலாமேனு பார்த்தா கம்யூனிட்டி டேப்பில் வந்து ஒரு 100 பேர் கூட ஆக்டிவாக இல்லை. அதனால தான் வந்து இந்த நம்ம போடுற விஷயம் வந்து யாருக்கும் சேராது அப்படிங்கிறதுக்காக இதை ஒரு நல்ல சந்தர்ப்பம் வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இதான் வந்து கரெக்டான சந்தர்ப்பம்னு நினைக்கிறேன் இந்த இதில் வந்து ஆட் பண்ணுறதுக்கு. சும்மா வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வந்து டிஸ்கவரி கிட்ஸ் போட்டிருந்தேன், என்ன ஓடிட்டுருக்கு அப்படின்னு பார்க்கலாம். திடீர்னு பார்த்தா மான்ஸ்டர் கிட் ஆனிமி ஓடிட்டுருக்கு. நம்மெல்லாம் விரும்பி பார்த்துட்டு இருக்க டோரிமான், பெர்மன், கிட்ரிச்சு, அல்ட்ரா பி, சிம்போ, லிஞ்சா டோரி போன்ற பல அனிமேஸை வந்து உருவாக்குனவர் தான் ஃபுஜியோ ஃபுஜி. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனிமையுமே வந்து உருவாக்கியிருக்காரு. அப்போ யோசிச்சு பாருங்கள் இந்த அனிமே சீரீஸ் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு. ஆனால் இந்த அனிமே வந்து பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. ஆனால் வந்து நான் இப்போ தான் வீடியோவே போடுறேன். இந்த அனிமையை பற்றியும் வந்து கடைசியாக ஒரு விஷயம் சொல்லணும். இந்த அனிமே பார்த்தீங்கன்னா ஹாரர், காமெடி, ஃபேண்டசி, அட்வென்ச்சர் அப்படிங்கிற ஜேனர்க்கில் வரும். டோரிமான், சின்சான் அந்த மாதிரி அனிமீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப அனிமீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து ஷோனன் எலமெண்ட்ஸ்லாம் வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் இது வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஷோனன் அனிமீஸ் அப்படிங்கிறதுனால ஷோனன் எலமெண்ட்ஸ் வந்து நிறையாவே இருக்கும். இந்த அனிமே பார்த்தீங்கன்னா டெய்லியும் 10 மணிக்கு நைட்டு 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா 2 எபிசோடில் 3 எபிசோடு வந்து போடுறாங்க. 5:30 மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனிமையை போடுறாங்க. எதுலன்னு கேட்டிங்கன்னா டிஸ்கவரி கிட்ஸில் தான் அந்த அனிமையை வந்து போடுறாங்க. அந்த அனிமே மாதிரி தான் இது வந்து டிஸ்கவரி கிட்ஸில் 10 மணிக்கு போடுறாங்க. ஸோ அந்த அனிமே முடிச்சுட்டு ஒரு 2-3 மணி நேரம் கேப் இருக்குது. மறக்காமல் இந்த அனிமிக்கும் வந்து சப்போர்ட் கொடுங்க. அப்போ தான் டிஸ்கவரி கிட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த அனிமே வந்து மறுபடியும் கொண்டு வருவாங்க. நியூ எபிசோட்ஸ் கொண்டு வருவாங்க, அதுக்கப்புறம் நியூ சீசன்ஸை கொண்டு வருவாங்க, அதுக்கப்புறம் நியூ அனிமிஸ் கூட கொண்டு வருவாங்க. இந்த அனிமேக்கு வந்து சப்போர்ட் கொடுத்தா கைஸ் இந்த அனிமே பற்றி சொல்லணும்னு நினச்சேன். இந்த மாதிரி விஷயத்தை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்கு தெரியும். மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த 2 அனிமிஸை பற்றி கடைசியாக நான் ஒன்று சொல்லணும்னு நினச்சிருந்தேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அனிமே வந்து ஏற்கனவே வந்து இந்தியாவில் வந்துருச்சு. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அதுக்கப்புறம் அது வந்து அட்டட் ஃப்ளாப் ஆகி அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 2 சேனல்ஸையும் வந்து டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. முதல்ல சொன்ன ஆனிமே பார்த்தீங்கன்னா ஹகே மாறு மாதிரி போகலை தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் 2வது சொன்ன ஆனிமி இருக்குது பாருங்கள் கைஸ், மான்ஸ்டர் கிட். அது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்னி எக்ஸ்டியில் தான் வந்திருக்கு. வந்து ஃப்ளாப் ஆன ஆனிமி அதை தான் நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன். சோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அனிமி டுன்ஸ் தமிழாஸ் வீடியோ கைஸ்.